இச்சுப்போர் சினிமாவில் இந்தபடி ரொம்ப நஷம் வந்து பார்க்க பண்ண முடியும். பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் எயிட்டோட இப்போ லைவ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ரவீந்தர் அவர்கள் எவிக்ட் ஆனதுக்கப்புறமா வந்து வீட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பார்க்குற ஆடியன்ஸ்க்கு தோணுன மாதிரி இனிமேல் கண்டென்ட் வைஸ் என்ன அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருக்குல்ல. ஸோ அதை பற்றின ஒரு டிஸ்கஷன் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவர் எவிக்ட் ஆனதை பற்றி பவித்ரா, ஜனனி, சாச்சனா, அதுக்கப்புறம் ஜாக்லின் இவங்க மூணு பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்போது வந்து பார்த்திங்கன்னா நான் நினச்சேன் நான் தான் போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி நினச்சேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஜாக்லின். அதுக்கப்புறமா வந்து இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸில் வந்து நம்ம விட்டு கொடுத்தது யாருக்குமே கிடைக்காது போனது வந்து எனக்கு வருத்தமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி பவித்ரா ஜனனி சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ரவி சார் வந்து போனது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன்னா இந்த வீட்டுக்குள்ளே வந்ததுலேருந்தே டே ஒன்லேருந்தே வந்து அந்த கண்டென்ட் இந்த ஒரு மக்களை என்டர்டெயின் பண்ணணும் அந்த ஒரு கேம் அப்படின்னு யோசித்த ஒரே ஆள் அவர் தான், அவரையும் வந்து போக வச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க. ஸோ உடனே பவித்ரா ஜனனி சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இல்லை அவர் பேசுகிறது மேபி வந்து ரொம்ப லென்த்தாக பேசுகிறாரு அப்படிங்கிறது மக்களுக்கு போர் அடிச்சிருக்குமோ என்னமோ தெரியல அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு ப்ரெடிக்ஷனை போட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து அன்றைக்கி நான் அழுதப்போ கூட வந்து எனக்கு வந்து ரொம்ப ஆறுதலாக வந்து ஒரு முக்கால் மணி நேரத்துக்கு மேலே வந்து பேசினார், பர்சனலாகவும் நிறைய விஷயங்கள் வந்து அவர் சொன்னார் அப்படிங்கிற மாதிரி பவித்ரா ஜனனி சொன்னாங்க. அதுக்கப்புறமா வந்து சாச்சனா வந்து சொன்னாங்க. ஸோ இப்போ வந்து அவர் வெளியே போனது வந்து மூணு விதத்தில் வந்து ரொம்ப லோவாக இருக்கும், நான் இந்த ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக ஒரு லாஸ் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஃபர்ஸ்ட்டு கண்டென்ட் வைஸ் வந்து ரொம்ப வந்து இனிமேல் லோவாக போகும், ஏன்னா அவர் இருந்தார் அப்படின்னா அவரே கண்டென்ட்டை க்ரியேட் பண்ணுவார். பட் இப்போ வந்து ஏதாவது ஒரு டாஸ்க் கொடுத்து அந்த டாஸ்க் மூலமாக கண்டென்ட் வந்தால் தான் உண்டு, தவிர மற்றபடி சும்மா இருக்கும் போது வந்து நார்மலாக அவர் இருந்தபோது இருந்த மாதிரி கண்டென்ட் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க சாஞ்சனா. அதுக்கப்புறமா வந்து பாய்ஸ் டீமுக்கு ஒரு பெரிய லாஸு, ஏன்னா அவர் இருந்தார் அப்படின்னா நிறைய ஐடியாஸ் வந்து கொடுப்பாரு. ஸோ இப்போ அந்த ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு வந்து பெனிஃபிட்டு அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னார். அதுக்கப்புறமா அதே மாதிரி அவர் கேர்ள்ஸ் டீமுக்கு வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுப்பாரு. ஸோ நம்மக்கிட்ட ஏதாவது சொல்கிறன்ற பேரில் வந்து அவர் சொல்கிற விஷயங்கள்லேருந்து நம்மளுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து கிடைக்கும். ஸோ மொத்தத்தில் எல்லாருக்குமே அவர் போனது வந்து இழப்பு தான் அப்படிங்கிற மாதிரி வந்து சாச்சனா அவர்கள் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரவீந்தர் அவர்கள் பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்த ஒரு விஷயம். ஸோ இதே மாதிரி எல்லா பிக் பாஸ் லைவ் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இஸ் பாய்.